கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரோடு கூட இந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் செய்கின்ற தவறுகளிலே ஆண்டவர் அந்த தவறை மன்னிக்கிறவராயிருக்கின்றார். அந்த தவறை கூட அவர் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றிவிடுவார். அதற்காக நான் தவறு செய்ய வேண்டும் என்பதை என்கரேஜ் பண்ணுவதற்காக நான் சொல்லவில்லை. நாம் இந்த மாம்சத்திலே இருக்கும் பொழுது செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்கின்றோம். சிந்தையிலும் செயல்களிலும் விழுந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பலவீன பாண்டம். ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் மன்னித்து அதை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றவராய் இருக்கின்றார். வேதாகமத்திலே விசுவாச தகப்பனாய் இருக்கக்கூடிய ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை மறந்து போகின்றார். He doesn't want to wait for the promise of God. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஆனா சாரா என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா தன்னுடைய வேலையாளாகிய ஆகாரை ஆபிரகாமோடு சேர்ந்து இருக்கும்படியாக அங்கே இணைக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஆபிரகாமும் பை ஒன் டேக் ஒன் ஃப்ரீன்னு நினைச்சு அவர் பாட்டுக்கு சந்தோஷமா அங்கே சயனித்து இஷ்மவேலை பெற்றெடுக்கின்றார். ஆனால் அது கடவுளுடைய சித்தமா இல்லை. ஆகவே அவர்கள் கஷ்டப்படுகின்றதை பாடுபடுகின்றதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் பொய் சொல்றாரு. சாராயை தன்னுடைய தங்கை என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். சாராளை தங்கை என்று சொன்ன அவர் பொய் சொன்ன அவர், வாக்குத்தத்தத்தை மறந்த அவர், ஆனால் விசுவாசத்தின் தகப்பனாக ஏற்றுக்கொண்டு வாட் அ ஃப்ரெண்ட் என்று சொல்லி ஆண்டவருடைய நெருங்கிய நண்பன் என்று வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். மன்னிப்பு. அதே இஸ்மவேல் குடும்பத்தார் தான், அதே இஸ்மவேல் ஜனத்தார் தான் யோசேப்பு குழியிலே இருக்கும்பொழுது அந்த வண்டி வந்து கேரவன் வந்து தூக்கிச்சே, அது யார் என்று பார்க்கும்போது இஸ்மவேல் வம்சத்தார். யார் இந்த யோசேப்பு என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார், யாக்கோபு யோசேப்பை பெற்றார். அப்போ யோசேப்புக்கு ஆபிரகாம் கிரேட் கிராண்ட் ஃபாதர். அப்படிப்பட்டவர். அவரு செய்த தவறு, ஆனா அவர் மன்னிப்பு கேட்டதினாலே, அவர் அங்கே தன்னுடைய பாவத்தை உணர்ந்ததினாலே அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எதிராக நாம் விழுந்து இருப்போமேயானால், நாம் தவறுகள் செய்திருப்போமேயானால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நாம் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகின்ற பாவங்களை ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக இந்த லிஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ்க்கு லிஸ்ட் போடுறத போல நம்முடைய பாவங்களுடைய லிஸ்ட் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, பாவங்களை அறிக்கை இடுகிறவன் வாழ்வடைவான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான், இரக்கம் பெறுவான் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.